ஹலோ, குட் மார்னிங். ஐம் தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து 5% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்டே ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக வந்து நம்ம இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணோம், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 14/5/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம். பேசிக்லேருந்து அப் டு டெக்னிக்கல் லெவல் வரைக்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத விட இன்றைக்கி என்ன டூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. ஒரு லாஸ்ட் ஒரு 7 டேஸாக இன்றைக்கி வந்து ஒரு ரெக்கவரி புல் பேக் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 11,100 கால் ஆப்ஷன் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ 11,100 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கால் ஆப்ஷன் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து லைவாக வந்து இப்போ டைம் வந்து அரௌண்ட் 3:00 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 146 லிட்டர் ஆகிட்டுருக்கான். ஸோ இந்த கால் ஆப்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து 3 விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து பிவர்ட்டு, செகண்ட் ஒன் இஸ் சூப்பர் ட்ரெண்ட், தேர்ட் ஒன் இஸ் கேண்டில். இது மூணுமே மேட்ச் ஆகும்போது நம்ம பை அண்ட் செல் பண்ண போகிறோம். ஸோ பிவர்ட்டுன்னு பார்க்கும்போது இதை வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பிவர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து 65 ருபீஸ் இருக்குது. 65 வந்து பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 147 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 147 அதை பிரேக் அவுட் ஆகும்போது 195 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. R1 ஸோ அப்போது நம்ம 65 மேலே வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வந்து 65 மேலே நம்ம வந்து 104 இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி மார்னிங்லேருந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸோட கேண்டில் இது. ஸோ இந்த இடத்துலேருந்து இது வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எவ்ரி கேண்டில் வந்து 5 மினிட்ஸோட கேண்டில் தான் இது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 65 மேலே வரும்போது இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா வந்து இங்கே வந்து சப்போர்ட் 1 மேலே இருந்தாலுமே சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டில் நெகட்டிவ் தான் இருக்குது. டில் இந்த டைம் வரைக்குமே வந்து அரௌண்ட் 12:00 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் இருந்திருக்கு சூப்பர் ட்ரெண்ட். ஸோ அப்போ சூப்பர் ட்ரெண்ட் நெகட்டிவ்ல இருந்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வந்து அண்ட் தென் வந்து பிவர்ட்டில் சப்போர்ட்லேருந்து பிவர்ட்டுக்கு மேலே போகுதுனாக்கா அந்த டைமில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டும் பை ட்ரெண்டில் இருக்கணும். அண்ட் வந்து இந்த பிவர்ட் அந்த லெவல்ஸ் வந்து மேட்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து இந்த ரேவேக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு வந்து பையிங் வருது. ஸோ அப்படின்னும்போது நமக்கு வந்து என்னென்னாக்கா வந்து 65 மேலே நம்ம வந்து பை எடுத்தோம்னா நம்ம வந்து 47 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் 147 கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னாக்கா வந்து 195 வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து 65 போது உங்களுக்கு இங்கே தான் வந்து நமக்கு வந்து கிளியர் பை வருது. அரௌண்ட் 100 ருபீஸுக்கு மேலே வந்து நமக்கு வந்து பை வருது. ஸோ 100 ருபீஸுக்கு மேலே பை வரும்போது R1 அதாவது வந்து பிவர்ட் வந்து 145 இந்த லெவலில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வந்து R1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 195. ஸோ 195 வந்து 195ன்றது எங்கனாக்கா வந்து ஆல்மோஸ்ட் இங்கே ரீச் ஆகியிருக்கான். ஸோ சப்போர்ட்லேருந்து எடுத்து பிவர்ட்டை ரீச் ஆகிட்டு அகைன் வந்து R1 ரீச் ஆகியிருக்கான். ஸோ அப்போ நம்ம வந்து 100 ருபீஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா இதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 225 ருபீஸ், 125 ரூபா இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு பிக் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. 125 ரூபா மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த 100 and 125 ருபீஸ் நம்ம வந்து எங்கே வேணாலும் பை பண்ணி சேல் பண்ணியிருக்கலாம். அதாவது 100 ருபீஸுக்கு மேலே வாங்கியிருந்தோம்னா 225க்குள்ளே நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணியிருக்கலாம். எங்கே வேணாலும் பை அண்ட் செல் பண்ணியிருக்கலாம். டில் அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து சூப்பர் ட்ரெண்ட் பையில் தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து பிவர்ட்டும் அண்ட் தென் வந்து சூப்பர் ட்ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய ஏரியா வந்து 100 and above and 225 இன் பிட்வீனில் வந்து நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மூலமாக நமக்கு இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 11,100 கால் வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஒரு லாட்டு 116க்கு பை பண்ணியிருந்தோம். ஏன்னா 100க்கு மேலேயே பை தான். பட் 116 நம்ம பை பண்ணியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 8,700 ருபீஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 125 நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். நமக்கு வந்து 633 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மோர் தென் 5% ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணது இதுதான். ஸோ இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். 1 வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட், அனதர் 1 த பிவர்ட்டு, தேர்ட் 1 இஸ் த கேண்டில். இது மூணுமே மேட்ச் ஆகும்போது நம்ம பை அண்ட் செல் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்களும் ட்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
எங்களோட டிமேட் அக்கௌண்ட் நீங்களும் ஓப்பன் பண்ணி நீங்களும் எங்கள் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோடு ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம், அந்த ட்ரைனிங் கிளாஸை வேணால் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும், வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதில் சூப்பர் ட்ரெண்டாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.